எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் வலிமை படத்துக்கு புது போஸ்டர் ஒன்று போட்டிருக்கிறாங்க. புதுசாக ஒரு போஸ்டர் போட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 24ஆம் தேதி ரிலீஸ் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பிப்ரவரி 24ஆம் தேதி ரிலீஸ் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. போஸ்டர் பார்க்குறது நல்லாவே இருக்குது. அதேமாதிரி வீரமே வாகை சூடும் அவங்க சைட்லேருந்து கூட பார்த்திங்கன்னா ஒரு நியூ போஸ்டர் போட்டிருக்காங்க. போஸ்டர் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் தேதி ரிலீஸ் அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் போஸ்டர் தான் அது. அந்த போஸ்டரும் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூர்யா அவருடைய நடிப்பில் வெளியே வர இருக்கக்கூடிய எதற்கும் துணிந்தவன் படத்துடைய தீம் மியூசிக் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க இன்றைக்கி ஈவினிங் 6 மணிக்கு. அதே மாதிரி பிப்ரவரி 25 செபாஸ்டின் அப்படிங்கிற படம் வந்துட்டு ரிலீஸ் ஆகுது. இது வந்து ஒரு தியேட்ரிக்கல் மூவி இது. ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் புதுசாக ஒரு போஸ்டர் போட்டிருக்கிறாங்க. போஸ்டர் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. அடுத்தது வந்துட்டு நம்ம எஸ்டிஆர் அட்மேன் 10 தலை சிலம்பரசனுடைய பிறந்தநாளை முன்னிட்டு ஸ்டூடியோ க்ரீனில் வந்துட்டு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க. என்ன ஆஃபர்னு கேட்டிங்கன்னா, ஒரு அப்டேட் கிடையாது 2 அப்டேட் உங்களுக்கு இருக்குது. அதாவது 2 ட்ரீட்டு, டபுள் ட்ரீட் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒன்று அந்த படத்துடைய போஸ்டர் நியூ போஸ்டராக இருக்கும், இன்னொன்று வந்துட்டு கிளிம்ஸாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே வந்துட்டு வெந்து தனிதர் கார்டுக்கு வந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி ஒரு கிளிம்ஸ் இருக்கலாம், இல்லை நியூ போஸ்டர் இந்த மாதிரி ஏதாவது 2 விஷயம் சொல்லலாம். நிச்சயமாக சாங்ஸ்லாம் வெளியிடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி எதை வெளியிட்டாலும் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் இந்த படத்துக்காக எடுத்த இந்த ஷூட்டிங் போர்ஷன்லாம் கொஞ்சம் இருக்குது, அதுலேருந்து ஏதாவது கட் பண்ணி எடுத்து கொடுக்குறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ அதை தான் அவங்க சொல்கிறாங்க நான் நினைக்கிறேன். ஸோ இதுதான் இந்த வீடியோடைய அப்டேட். வேறு ஒரு சினிமா தகவல் சினிமா ரிவியூவில் உங்களை சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு.